வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 16ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2017 வியாழக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்க பெற்றுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரியின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். சிறைக்குள் சின்னம்மா, அக்ரஹார நீதிமன்றில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் சரணடைந்ததை அடுத்து அடைக்கப்பட்டனர். ஜெயலலிதா நினைவிடத்தில் சபதம் செய்த சசிகலா, சசிகலாவின் கைதியன் 10711, கால அவகாச விண்ணப்பம் நிராகரிப்பு, நடராஜனை கட்டி அணைத்து கதறிய சசி, இளவரசி சசிகலாவுக்கு ஒரே அறை, ஆட்சி அமைக்கும் விடயத்தில் தொடரும் இழுபறி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட சசிகலா மற்றும் அவரது உறவினர்களான இளவரசி, சுதாகரன் ஆகியோர் நேற்று பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காணி விடுவிக்கப்படும் என்ற தகவலுக்காக ஆவலோடு தொடர்ந்து காத்திருக்கின்றோம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. எமது காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்ற செய்தி நேற்று முன்தினம் கிடைத்தது. அந்த செய்தியால் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது காணிகளில் எம்மை குடியமர்த்தும் நாளுக்காக காத்திருக்கின்றோம் என்று 16ஆவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பா பிளவு பிலக்குடியிருப்பு மக்கள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. ஒரே இரவில் காணிகளை விடுவிப்பதற்கு முடியாது, கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம் தொடர்பில் அரசாங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகியிருக்கின்றது. காணிகளை வழங்குமாறு கோரி மக்கள் போராட்டம் நடத்தினாலும் ஒரே இரவில் காணிகளை வழங்கிவிட முடியாது, அரசாங்கம் காணிகளை எப்படியாவது வழங்கும் என்று தெரிந்தே மக்கள் போராட்டம் நடத்துகின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோரின் உறவினர்கள் 20 முதல் தொடர் போராட்டம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் இடம்பெற்றுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களையும் அவர்கள் பெயர் விவரங்களையும் வெளியிட கோரியும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா கால அவகாசம் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இறுதி யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, படை முகாமிற்கு பலத்த பாதுகாப்பு, இராணுவம் குவிப்பு, போலீசார் கண்காணிப்பு, முல்லைத்தீவில் பதற்றமான நிலை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நில மீட்புக்கான சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரும் பகுதியில் நேற்று புதன்கிழமை முதல் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் போராட்டம் நடைபெற்று வரும் இராணுவ முகாமிற்குள் எவரும் நுழையாதவாறு வாசல்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள இன்னும் ஒரு செய்தியாக, 11 தமிழரை கொன்ற 10 கடற்படை அதிகாரிகளை கைது செய்வதற்கு தடை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. தமிழர்கள் 11 பேரை கடத்தி சென்று கொலை செய்த வழக்கில் கடற்படையைச் சேர்ந்த 10 அதிகாரிகளை அடுத்த வாரத்துக்குள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டுள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, இலங்கைக்கு கால அவகாசம், தமிழரை உலகம் மறக்கவே உதவும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவை இலங்கைக்கு 2 வருடங்கள் கால அவகாசத்தை வழங்கக்கூடாது, அவ்வாறு வழங்கினால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை உலகம் மறந்து போகும் அபாயம் உள்ளது, அதனையும் மீறி கால அவகாசம் வழங்கப்பட்டால் இலங்கையின் செயற்பாடுகள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவை நேரடியாக அவதானிக்க வேண்டும் என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தி, ஆசியில் தஞ்சம் கோரியோர் அச்சமின்றி நாடு திரும்பலாம், தண்டிக்க மாட்டோம், மன்னிப்போம் என்கிறார் பிரதமர் ரணில் என்று வெளியாகியுள்ளது. சட்ட விரோதமாக நாட்டை விட்டு வெளியேறி ஆஸ்திரேலியா தடுப்பு முகாம்களில் உள்ள இலங்கையர்கள் எந்தவித அச்சமுமின்றி நாட்டுக்கு திரும்ப முடியும், அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம், மன்னித்து விட்டோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் மல்கம் டேர்ன்புல்லுடன் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்புபட்ட செய்தியாக, நல்லிணக்க முயற்சிக்கு ஆசிய பிரதமர் புகழாரம்,
பிரதமர் ரணிலின் சந்திப்பின் பின்னர் கருத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் இலங்கை அரசு கணிசமான அளவு முன்னேற்றம் கண்டுள்ளது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி ஆறாம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. பேரெழுச்சி கொண்டுள்ளது கேப்பா பிளவு, பைனாக்குலரின் கண்காணிக்கின்றது படை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. இவை தவிர ராணுவத்தை வெளியேற்றும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது புதுக்குடியிருப்பில் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. ராணுவத்தினர் உடன் வெளியேறி தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மக்கள் நீராகாரம் எதுவுமின்றி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, சமஷ்டிக்கு பதிலாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு குறித்து பேசுவதற்கு கூட்டமைப்பு தயார் சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. சமஷ்டிக்கு பதிலாக அர்த்தமுள்ள வகையில் அதிகார பகிர்வு தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக உள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, பலத் சபாவலட்ட வரி பலதள தினவாத நியோஜிய அமதி விருதை என்று வெளியாகியுள்ளது. அதாவது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான அரசியல் அமைப்பிற்கு பிரதியமைச்சர் சுசந்த பொஞ்சி நிலைமை எதிர்ப்பு என்பதே அந்த செய்தியின் விரிவாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தி, மர்டர் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் லசந்த விக்ரமதுங்க, எஸ்சி ஹால்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஷோல்டியர்ஸ் ரைட்ஸ் வயலேட்டட் என்று வெளியாகியுள்ளது. அதாவது, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் புலனாய்வுத்துறை அதிகாரியை தடுத்து வைத்தமை தவறு, நீதிமன்றம் தெரிவிப்பு என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் புலனாய்வுத்துறை அதிகாரியை தடுத்து வைத்தமை தவறு என்று கூறும் நீதிமன்றம் அவருக்கு 1,00,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்கலாம். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், புதிய பிரேரணையின் மூலம் நீதி வழங்கும் செயற்பாட்டை இழுத்தடிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் நெருங்கும் போது இலங்கையில் உள்ள தமிழ் மக்களும் புலம்பெயர் மக்களும் சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் கவனம் செலுத்துவது வழமையாகிவிட்டது என்றே கூறலாம். அந்த வகையில் மார்ச் மாதம் ஜெனீவா மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அதில் இலங்கையின் விவகாரம் எவ்வாறு முக்கிய பெறும் என்பது தொடர்பில் அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்துகின்றனர். இம்முறை ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான எழுத்து மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சேட் அல் ஹுசைன் வெளியிடவிருக்கின்றார். அந்த அறிக்கை எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை தற்போது அக்கறை செலுத்துகின்ற அனைத்து தரப்பினர் மத்தியிலும் விவாத பொருளாக மாறியிருக்கின்றது என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், இருப்புக்காக தொடர்ந்து போராடும் அவலம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் போராடி கொண்டிருக்கும் அவல நிலை முடிவின்றி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தத்தமது வாழ்விடத்தில் ஜீவனோபாய தொழிலை மேற்கொண்டு இயல்பு வாழ்வை முன்னெடுப்பதற்கு தொடர்ந்தும் பல்வேறு இடையூறுகளும் நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த 300,000 மேற்பட்ட மக்களை மீள்குடியமர்த்துவதில், அதிலும் குறுகிய காலத்தில் குடியேற்றம் செய்வதில் உலகிற்கு முன்மாதிரியாக விளங்கியதாக முன்னைய ராஜபக்ஷ நிர்வாகம் பெருமை பேசியது. ஆனால் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 8 வருடங்களை அண்மிக்கின்ற நிலையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது சொந்த மண்ணுக்கு திரும்பி செல்ல முடியாமல் சாத்வீக வழியில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதை காண முடிகின்றது என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தனது ஆதங்கங்களை இங்கு வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மக்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து காணிகளை உடனடியாக விடுவிக்குக என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு மக்கள் வாக்குறுதிகளை நம்பி தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்களின் காணிகளை விரைவில் விடுவிப்பதாக இராணுவ தளபதி ஜனாதிபதிக்கு உறுதியளித்தார் எனும் செய்தி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள்.
மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது வேறு, அதில் தலையிட்டு குழப்புவது வேறு. மக்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமே இப்போது தமது பணி என்பதை தலையிடும் அரசியல்வாதிகளும் உணர வேண்டும். உங்களாலும் முடியாத போதுதான் மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள் என்பது ஞாபகத்தில் இருக்கட்டும் என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது கவனத்தினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், தொழிலாளர் நன்மை கருதியே கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம், மக்கள் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தம்பையா தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், வைத்தியசாலைகளில் கருப்பு கொடி வைத்தியர்களும் ஒத்துழைத்து நடவடிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் மலையக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. நுவரெலிய மாவட்ட அரசு வைத்தியசாலைகளில் நேற்று புதன்கிழமை கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டதுடன் வைத்தியர்கள் கருப்பு பட்டி அணிந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று காலை முதல் டிகோயா, கொடகலை, லிந்துலை மற்றும் நானுஓயா அரசு வைத்தியசாலைகளிலும் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டுள்ளதுடன் சேவை நேரத்தில் வைத்தியர்கள் கருப்பு பட்டி அணிந்து நோயாளர்களுக்கு சைட்டம் தொடர்பிலான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில், இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இரு நாடுகள் தீர்வு கொள்கை மட்டுமே தெரிவல்ல, அமெரிக்கா தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், பாகிஸ்தானில் அரசாங்க தலைமையக கட்டடத்தை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல், 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 5 பேர் பலி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அதுபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இந்திய செய்திகள் பக்கத்தில், சசிகலா எடப்பாடி பழனிசாமி மீது எம்எல்ஏக்களை கடத்தியதாக வழக்கு, மாறு வேடத்தில் தப்பி வந்த எம்எல்ஏ புகார், போலீசார் விசாரணை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலிக்கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி, பிலக்குடியிருப்பு மக்களின் காணி பிரச்சினைக்கு ஓரிரவுக்குள் தீர்வை தர முடியாது, கொழும்பு அரசின் பதில் இது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி, ஜெனீவா பிரேரணையை அமுலாக்க இலங்கைக்கு மேலும் 2 வருட கால அவகாசம், ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா பிரதிநிதிகள் உறுதிப்படுத்தினர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதுபோன்று இன்றைய காலை கதிரின் பிரதான செய்தி, இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கினால் தமிழரின் பிரச்சினையை சர்வதேசம் மறந்துவிடும், முதல்வர் விக்னேஸ்வரன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கான ஆதரவு குறைவடைந்து வருகின்ற நிலையில் விடுதலை புலிகள் உருவாகின்றனர் என்று பூச்சாண்டி காட்டி சிங்கள மக்களின் ஆதரவினை பெறுவதற்கு அவர் முயற்சிப்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக சுடரொளியின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் தமிழக அரசியலை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. கடந்த 20 வருடங்களாக இழுபறியாக இருந்து வந்த சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நேற்று முன்தினம் வெளியாகி இருந்தது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்த சுப்பிரமணியம் சுவாமி வழக்கின் தீர்ப்பினால் மகிழ்ச்சி அடைந்திருப்பதை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.